சினிவுட் க்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. பின்னால யாரு பாருங்க? ஹலோ வணக்கம். இந்த பக்கம் யாரு பாருங்க? வருவாங்க பாருங்க, ஒன்னு கொண்டதுல வந்துருவாங்க. நிறைய விஷயங்கள் பேசிருக்கேன், ஆனா வந்து உங்களை நம்பிதான் பிக் பாஸ்ல இருந்து முதல்ல வந்தோடனே முதல்ல நாங்க பிக் பாஸ் குடும்பமா வர்றது சங்கர் சாரோடைய அன்பால வந்து மலேசியா போறோம். தயவுசெய்து நாளைக்கு மறுநாள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும். கண்டிப்பாக வாங்க, நிறைய கலாய்க்கலாம், நிறைய கலாட்டம் பண்ணலாம், நிறைய சந்தோஷம் பண்ணலாம், நிறைய சங்கீதத்தோடு இணையலாம். கமான் கமான் ஜெலி வேற சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க, ஏன்னா வார்த்தைகளே இல்ல. மலேசியா ஒரு அற்புதமான ஊரு, நான் முதல் தடவை இங்க வந்திருக்கேன். இங்க இருந்து நிறைய ஸ்வீட் மெமரிஸ், உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. அண்ட் ஐ அம் எக்ஸைட்டட் ரியலி, உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்டோட காத்துட்டு இருக்கேன். 17ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு சொல்லிருங்க. 17ஆம் தேதி வந்து ஸ்டார் எக்ஸ்போ ஃபேஷன் மால்ல வந்து மலேசியா நடக்குது. அப்புறம் சிங்கப்பூர் 18ஆம் தேதி சிங்கப்பூர்ல வந்து நடக்குது. அது மாதிரி என்ன சொல்றது, ரெண்டுத்துலயும் வந்து வித்தியாசமான வேறுபாடு கொண்ட எங்களை பார்க்கலாம். அதுவும் உங்களுக்காக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஒரு ஸ்கிட் எல்லாமே உங்களுக்காக. ஸ்டேஜே ஓடி போகுது கரெக்டா? அவ்வளவுலாம் இல்லைங்க, பட் ஆனா உங்க எல்லாரையும் வந்து பிரமிப்புல ஆழ்த்த கூடிய அளவுக்கு எங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். அதே மாதிரி உங்களுடைய அன்புக்காக காத்திருக்கும் எங்களை சந்திக்க நீங்க அன்போடு வரும் ஒரு கவிதை வருக. அற்புதமான மலேசியாவுக்கு ஒரு கவிதை மலேசியாவுக்காக. மலைகளான தேசம் மலேசியா என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மனிதர்கள் என்ன சொல்ல போனா, அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்றாங்க, ஆனா மலேசியால மட்டும் தான் தமிழ் வாழும். அந்த அளவுக்கு உங்களை மொழியாலும் இனத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இசையப்பம் வந்து மறுபடியும் அதை சொல்றேன்னா, பிக்பாஸ் குடும்பத்தில் எல்லாருமே ஒன்றா இருந்தோம், ஆனால் ஒரே குடும்பமாக சேர்ந்து நான் வரைக்கும் எந்த நாட்டுக்கும் போகலை. முதல் முறையாக அந்த குடும்பத்தில் பெரும்பான்மையான பேர் மலேசியா நாட்டுக்கு வர்றோம். அது இந்த நாட்டு மேலே உள்ள பற்று. ஏன்னா என்னுடைய தமிழர்கள் வானம் இருந்த அளவில் வளர்ந்துருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவர்களோட கை குலுக்கி சந்தோஷத்தையும் அன்பையும் பகிரணும். இசை எப்போ நடத்தக்கூடிய 14ஆம் தேதி அந்த இசை நிகழ்ச்சிக்கு கம்பல்சரி வாங்க. நிறைய பேசலாம், நிறைய பேர். நான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து புதுசாக வரேன். மறுபடியும் பேக் டு ரிட்டர்ன் ஸ்னேகம். அதாவது ரொம்ப இப்பதான் வந்தாங்க, ராய்சா வந்து இன்னொரு வண்டியில இருக்காங்க. எல்லா பிக் பாஸ் டீமும் வந்தாச்சு. நம்ம ஜூலி, நம்ம ஸ்னேகன் பிரதர், அப்புறமேல வந்து நம்ம என்னதுங்க தோழிகள் மேடையில வந்து ஒரு நெகிழ்ச்சி இருக்கா அதாவது நிறைய அன்பான உள்ளங்கள் செய்யறத காட்டுமா. சங்கர் என்ன பண்றாரு பாத்துருவோம். சங்கர் அண்ணனா? என்னைய பாத்தீங்களா, என்னைய அண்ணனை ஆக்கி விட்டாங்க எல்லாரும். சரி, எனிவே மறக்காம இசை எஃப்எம் மியூசிக் ஃபெஸ்டிவலோட டிக்கெட்டை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். ஏஷியா வெயிட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் நேரடியாக எங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு கால் பண்ணலாம். அவங்க எல்லாம் உங்களுக்காக டிக்கெட் விற்பனை செய்வதற்காக ஸ்டார் எக்ஸ்போ ஃபேஷன் மால்ல இருக்காங்க. அண்ட் பிளஸ் நாட் ஃபர்கெட்டிங், சிங்கப்பூர்ல வந்து 18ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எக்ஸ்ட்ரா சன்டெக் கன்வென்ஷனால் சிங்கப்பூரிலும் மக்களும் நம்மளுடைய அனைத்து கலைஞர்களும் சிங்கப்பூரில் சந்திக்கலாம். மறந்து விடாதீர்கள், சீக்கிரமாக டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் டிக்கெட் சீக்கிரமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள், உங்கள் இசை எஃப்எம் மியூசிக் ஃபெஸ்டிவல் என்ன ஒரு ஆளு தான் நீங்க கேளுங்க கேளுங்க, சனிக்கிழமை கண்டிப்பா வாங்க. ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, இப்பொழுதே வாங்க. தேங்க்யூ, பை பை.